கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவளம். கோவளம் பீச் கிட்டே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட், 1 ஏக்கர் 40 சென்ட் இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லி காம்பவுண்டட் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 414 அடி உங்களுக்கு லென்த் வரும். உங்களுக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 113 அடி வரும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் சின்னதாக முன்னாடி லேண்ட் வரும் சரிங்களா. இதுக்கு வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஃப்ரண்டேஜ் அதாவது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 அடி வரும் உங்களுக்கு. 24 அடி ரோடு வந்து என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ ஹெவி மழையில் வந்து தண்ணி நிற்கிது உங்களுக்கு, ஃபுல்லாக அந்த சைடில் மட்டும் தண்ணி நிற்கிது. இது கொஞ்சம் மண் அடிச்சிங்கன்னா சரியாயிடும் உங்களுக்கு. மண் அடிச்சிங்கன்னா தண்ணி நிற்கிது வந்து சரியாயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது என்னென்னா ஒரு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி. நான் காமிக்கிறேன் உள்ள இன்னும் ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வந்து ஆர்ஆர் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த பக்கம் இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. கேட்டு ஒரு 24 அடி, எக்ஸாக்டாக 25 அடி வரும் உங்களுக்கு கேட்டு. ஃபுல்லி சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க தான் ஃபுல்லாகவே. இங்கேருந்து பீச் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் வரும். நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் இங்கேருந்து நீங்கள் பீச் எண்டுக்கு போட்டிங்க அப்படின்னா 550 மீட்டர் காமிக்குது. பட் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அளந்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் வரும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழா போகிறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. விழா போடலாம், ஏன்னா 1 ஏக்கர் 40 சென்ட்டு 1 ஏக்கர் 40 சென்ட். இந்த லென்த் வந்து நீட்டாக இருக்குது, 400 அடி உங்களுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள், 400 அடி. அதனால் நீங்கள் சென்டராக கூட உங்களுக்கு ரோடு போட்டுட்டு இந்த பக்கம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு சென்டராக ஒரு மிடில் ரோடு போட்டுட்டு விழா லைனாக விழா கட்டலாம். ரோ விழாஸ் கட்டலாங்க, சூப்பராக போவோம். கோவளம் பீச் கிட்டே இருக்குது அப்படின்றதால நீங்கள் விழா கட்டுறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு லேண்டு இது. இல்லை நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கணும், எனக்கு பீச் ஹவுஸ் கிட்டே எனக்கு வேணும் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க எல்லாமே இருக்குது, ஃபுல்லாக வீடுங்க தான். வீடுக்கு நடுவில் இருக்குது. இங்கேருந்து பீச் அக்சஸ் பண்ணோட போகலாம். ரோடு வந்து ஒரு மெனில என்ட்ரன்ஸ் ரோடு வந்து ஒரு 20 ஃபீட் ரோடு தான் வருவாங்க, 22 ஃபீட் ரோடு வரும் உங்களுக்கு. உள்ளே வர என்ட்ரன்ஸ் ரோடு வந்து 24 ஃபீட்டாக 25 ஃபீட்டாக வச்சுருக்காங்க அவங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. வாட்டர் பொறுத்த வரைக்கும் சூப்பரான வாட்டர். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வாட்டர் வந்து தண்ணி இருக்கிற ஒரு வீடியோ நம்ம மட்டும் இருக்குது. நல்லா வாட்டர் நல்லாயிருக்கும் அங்கே, ஏன்னா பீச் கிட்டங்கிறது இந்த ஏரியாவில் வாட்டர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 450 ஃபீட்டுன்றது ஓகே, 450 அடி உங்களுக்கு வந்து இருக்குது. எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சிட்டி உள்ள இப்போ வந்து 200 மீட்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 200 மீட்டர் தான் அப்ரூவல், 200 மீட்டருக்கு மேலே தான் அப்ரூவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதானே 450 மீட்டர் இருக்குது, எதுவும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கூகுள் லொக்கேஷன் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 550 மீட்டர் வருது உங்களுக்கு. எக்ஸாக்டாக அளந்தால் தான் இதோட எக்ஸாக்ட் இது கேட்கும். பட் ஆனால் 450 தான் சொல்கிறாங்க செல்லரு. அதனால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. 1 ஏக்கர் 40 சென்ட், ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 6 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்லரோட நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். செல்லருக்கும் பையருக்கும் என்ன மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகும். டிபெண்டிங் அப்போ அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ரெசார்ட் போனால் கூட இதில் போடலாம். நீங்கள் சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போட்டிங்கன்னா பீக்கில் வந்து நல்லாவே போகும் உங்களுக்கு, ஏன்னா நிறைய கெஸ்ட் ஹவுஸ் அது மாதிரி இங்கே இருக்குது. அதாவது ஒரு சின்ன சின்ன வீடுங்க கட்டிட்டு ஸ்விம்மிங் ஃபுல் போட்டிங்கன்னா டெய்லி 10,000 ரெண்டுலுக்கு நிறைய பேர் தங்குறாங்க. இந்த ஐடி பீப்புள்ஸ் இது மாதிரி வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வராங்க. இங்கே பிஸ்னஸே அதான் போயிட்டுருக்கு. நிறைய பீச் ரெசார்டு பீச் வில்லாஸ் நிறையா இருக்குது இங்கே. சின்ன சின்ன இண்டிவிஜுவலாக இருக்குங்களே கட்டி ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக. இந்த வில்லாஸ் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, இல்லை ஃபார்ம் ஹவுஸ்க்கும் இது வந்து ஒரு ஏற்ற ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி காம்பவுண்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆர்ஆர் காம்பவுண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஆர்ஆர் காம்பவுண்டு, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இது வந்து தண்ணி போட்டிருக்காங்க, தண்ணி இது இது அடிக்கும்போது நல்லா முதல் நல்லா இருக்கும்போது நல்லா வாட்டர் வந்தது. இதில் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இது. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள், இதுதான் உள்ளே வர இடம். 25 அடி உள்ளே வரும் உங்களுக்கு. பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. இது என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், ஒரு இந்த பக்கம் ஒரு அழகு செடி, இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்குது. நீங்கள் வாட்டர் எப்படி இருக்குன்றது இது அந்த தேங்காயை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. நீங்கள் எல்லா கொலையிலுமே இளநி மாதிரி இருக்குது, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது உங்களுக்கு, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக சிட்டி உள்ளே இருக்குது, அதாவது இந்த ஓவலம் டவுன் உள்ளே இருக்குது. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, தேவைப்படணும்னு கூப்பிடுங்க. கவிந்தில் சென்னை. தேங்க்யூ.